ஏங்க கேண்டில் இல்லைங்க, இது தக்காளிங்க. உள்ள கேண்டில் சின்னதாக வச்சுருக்காங்க, நான் சுற்றிய கேண்டில்னு நினச்சேன். வெறித்தனங்க, வெறித்தனத்துலேயும் ஒரு சூப்பரான வெறித்தனம் அந்த அரேபியன் கிரேப்ஸ் தான். எப்படி தம்பி இருந்தது அரேபியன்? எப்படி இருந்தது? யாருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா? நான் சொல்லுவானுங்க. இங்கே பாருங்க மக்களே, எல்லாரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி வெக்கப்படுறாங்க. இதில் யார் யாருக்கு புதுசாக கல்யாணம் தெரியல, கச்ச 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 ஆட்டினா தான் மெல்ல மெல்ல. ஐயோ யோ 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 யோ, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மெழுகுவத்திலாம் தேய்ச்சிக்கிறாங்க. உங்கள் பேர்? என் பேர் முகமது. முகமது மட்டும்தான். முகமது முபாரக்கா? முகமது மட்டும்தான். முகமது மட்டும்தாங்க, வேறு எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ராலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இப்பதான் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். நீங்க மந்தி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நாகப்பட்டினம், காரைக்கால், அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எரவாஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குலாம் போனீங்கன்னா தான் மந்தி பிரியாணி ஃபேமஸ். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சீர்காழி பக்கத்தில் நீடூர் இருக்கு. நீடூர்ல ஃபுல்லாவே மந்தி பிரியாணி தான். ஆனால் சிதம்பரத்துல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட இந்த ரெஸ்டாரண்ட்டை சொல்லலாம். நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் பிஜி ஸ்ட்ரீட்ல உள்ள துபாய் மந்தி பிரியாணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்றோம். பிகாஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம்லாம் இருந்தது இல்லையா, அதனால அது எல்லாத்தையும் அப்படியே அந்த ஆடி மாசத்துல உள்ள கோயிலெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் ஒரு ஃபுல்லா ஒரு ஃபுட் ரிவ்யூல இறங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீ உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கு, மந்தி மட்டும் இல்லாம இவங்க வேற என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அண்ட் நீங்க இந்த ஷாப்புக்கு வரணும் அப்படின்னா இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, இதை பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள போக போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரத்தில் வந்து நிறைய ஃபேமஸான ஹோட்டல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்க அப்படின்னா அதுலேருந்து 10 பேரை செலக்ட் பண்ணி நம்ம சேனல் சார்பாக வந்து கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ அந்த கிவ்அவே வந்து எப்போ கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிட்டு மறக்காமல் வந்து அந்த கிவ்அவே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்க ரெஸ்டாரண்ட்டில் போவோம். friends, dobarnya namu karena mandi biryani ready airsi. So namu andu 6:30 kondo, 6:30 lendi wait pani, pada namu yaran kerjeke, yaran irunde deh irunalo namu andu dobar customer kaga untu gurte kondo wait pani sapro, wangnya polam. Ya, ayo yo ngeparnge, meligo tila itu cikrangnya. Apa okandru, so na ureu raal na okandringa sapur diaga. So na already on the mandi biryani sapur po, Karaikal, Thiruvarur, Renderthala sapur po. Ande video ning ino pakla na mela ibadan lagu dera, marakam pe check pani parenge. So ande mandi biryani ko, inda mandi biryani ko, enda lagu taste irke, and ini doda flavor, alga promo ini doda structure, ini extra soli ide payter kla, and waila orang mati ide, wangge sapur. Dia parenge starter banggamo kutrikangge, samya kutrikangge. So itu gula onde alaga decorate pani, center lo candle கொடுத்திருக்காங்க அங்க பாருங்க ஐயோ எங்க கேண்டில் இல்லங்க இது தக்காளிங்க உள்ள கேண்டில் சின்னதா வச்சிருக்காங்க நான் சுத்தியே கேண்டில் நினைச்சேன் வேர்க்கனமா இருக்கு சோ இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் டிக்கா அப்படினு சொல்றாங்க இதுல இருந்து ஒரு பைக் எடுத்து சாப்பிடுவோம் இங்க பாருங்க ரொம்ப ஜூசியா சாப்பிட்டேன் வாவ் ஆஹா வெறித்தனமா இருக்குங்க இதுக்கு வந்து டிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப காரசாரமாக அந்த ஃபயர் அந்த ஃபீல் கொடுக்குது அப்படியே ரொம்ப காரமாக இருக்குது காஷ்மீரி சில்லிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிடுவோம் ஆஹா சூப்பருங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செம்மையாக இருக்குது இதோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க வாவ் ஒரு ரியலான ஃபயர்னா அந்த காரசாரம் அதுக்கும் சேர்த்து இந்த கேண்டிலோட கொடுத்துருக்காங்க கேண்டில்லையும் ஃபயர் வருது இல்லையா வெறித்தனமாக இருக்குது அண்ட் மயோனஸும் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் பாருங்க எவ்வளோ திக்னஸான ஒரு மயோனஸ் போன்லெஸ் பீஸு நல்ல ஒரு ஜூஸ்னஸாக இருக்குது அதில் மசாலா தாங்க அல்டிமேட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இன் சிதம்பரம் இப்போ தான் நம்ம ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்றோம் அது எங்கள் ஊரில் வந்திருக்கிறது எங்கள் சிதம்பரம் மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்திருப்பீங்க நிறைய பேர் வராமல் இருப்பீங்க ஸோ இதோட காஸ்ட்லாம் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம மசாலாங்க தந்தூரி சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கேன் டிக்காவும் சாப்பிட்ருப்பேன் அந்தளவுக்கு மசாலா இருக்குது இது ஃபுல்லி மசாலாவாக இருக்குது அந்த சால்ட் அண்ட் பெப்பர் இவங்களோட மசாலா தான் அதில் மெயின் கரெக்டாக சொல்லி ஆகணும் வாங்க மந்திக்கு போவோம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து எடுப்போம் லுக் அட் திஸ் இங்கே பாருங்க தெரியுதா வாவ் வெறித்தனங்க செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு சாப்பிடுவோம் ஆஹா ரொம்ப நாள் கழித்து ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது ரைஸோட டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரியாணிக்கும் இந்த மந்தி பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோட ஃப்ளேவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது ஸோ அடுத்த பைட் சுற்றி இவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டெக்கரேஷனுக்காகவே உங்களுக்கு காசு கொடுக்கணும் ஆனியனு கேரட்டு பாருங்க ரோஜாப்பூலாம் செஞ்சுருக்காங்க தக்காளியில் நெக்ஸ்ட்டாக இதில் உள்ள இந்த பீஸ் நம்ம சாப்பிட்றது பாபிக்யூ மந்தி பிரியாணி இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இதுலேருந்து அப்படியே கடிச்சு சாப்பிட பாருங்க லுக் அட் திஸ் வாவ் செம்மையான சிக்கன் பாபிக்யூ சிக்கன் சூப்பராக இருக்குது அதோட இந்த ரைஸ் அள்ளி சாப்பிடணும் ஆஹா ஸோ இந்த பாபிக்யூ சிக்கன்லேருந்து அப்படியே ஒரு பைட் மயோனஸ் இல்லையா நெக்ஸ்டா பாருங்க இது வந்து சைடிஷ்னாலே உங்களுக்கு கிரேவிலாம் இருக்காது மந்தினாலே உங்களுக்கு டொமேட்டோ அண்ட் சட்னி அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி அதுக்கப்புறம் மயோனஸ் தான் இருக்கும் இது பாருங்க டொமேட்டோ வெல் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு புளிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்குங்க இதோட ஆரம்பம் ஸோ அடுத்ததாக க்ரீன் சட்னிலையும் டிப் பண்ணி சாப்பிடுவோம் இங்கே இருங்க வாவ் செமையாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கும். என்னால் கமெண்டே சொல்ல முடியலங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சமக்கலை இது வந்து நம்ம ஆஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுலேயே ஃபுல் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான சிக்கன், அதாவது சிக்கன் கிரில் சிக்கனு, தந்தூரி சிக்கனு, பாபிக் சிக்கன், சிக்கன் டிக்கா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் கொடுத்துருவாங்க. ஆனால் ரைஸ் ஒரே சேமான ரைஸ் தான், உங்களுக்கு வேறு ஃப்ளேவரில் இருக்குது. ரைஸ் எல்லாமே ஒரே ரைஸ் தான், சிக்கனோட டேஸ்ட் மட்டும் மாறும். ஸோ ஆஃப்லேயே உங்களுக்கு ரெண்டு வச்சுக்கிறாங்க. ஆஃபில் ரெண்டு வரும். வித்திரமாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், ஐயோ நம்ம மந்தி சாப்பிடணுமே, நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் சைடு தானே போய் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் எடுத்துருப்போம். அப்போவே இந்த ஓனர் சொன்னாங்க, இந்த மாதிரி மந்தி ஓப்பன் பண்ண போகிறோம், அப்போ வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மந்தி ஓப்பன் பண்ணி ஒரு 4 to 5 மந்த்துக்கிட்ட இருக்கும். நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஓப்பனிங்கோட அந்த இதை போட்டிருப்போம், அவங்களோட இன்விடேஷனை போட்டிருப்போம். ஸோ மக்களே இங்கே வருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு இங்கே வருங்க, தட்டியே நக்கி வச்சுருக்கோம். இந்த லெக் பீஸ்லாம் எப்படியும் குப்பத்தொட்டி தான் போவோம், அது நாய் தானே சாப்பிடுவோம். நாயே எங்களை காரிக்கு போடா, கம்யூனிட்டி பையில் ஒரு கறியாவது விட்டு வச்சிருக்கேடா, எல்லாத்தையும் எலும்போட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வெறுத்தனமாக பிடுங்கி தின்றுருக்கோம் நாய் மாதிரி. அடுத்தது இங்கே வருங்க, சூப்பரான அரேபியன் கிரேப் ஜூஸாக இதை ட்ரை பண்ணுவோம். இன்னும் இங்கே என்னமோ மிதக்குது, முட்டையா குடிச்சு பார்க்குறாருங்க. ப்ரோ ஆல்கஹாலா நான் ஆல்கஹாலுங்க ஆல்கஹால் மாதிரி இருக்குங்க. நல்ல இது அந்த சரக்குக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. பிரியாணி சட்டு சரக்கு அடிக்கணும், நல்லா இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க சின்ன பசங்க எல்லாருமே இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு போங்க, நான் ஆல்கஹாலை தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லாயிருக்கு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேப் ஜூஸாக இருக்குது. இதில் இன்னமும் மிளக்கு, அதை நான் சாப்பிட்டே ஆகணும். திராட்சைங்க நல்லாயிருக்கு. ஆஹா, இது ஒன்றுத்தையும் ஃபுல்லுதையும் நானே குடிச்சிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்பா திராட்சை பழத்தில் மேலே அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டிருக்காங்க, நிறைய உள்ளதாங்க தெரியுது. கச்ச ஆட்டினா தான் வெளில மெல்ல வருது. அந்த வெயிட்டுக்கு அடியில் போய் உள்ளே தங்கிடுச்சு. மறக்காம இங்கே வந்தீங்கன்னா இந்த அரேபியன் கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணிட்டு போங்க. பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. வெறித்தனமாக இருக்குது, இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையை கைட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ மக்களே இங்கே வருங்க, நாங்கள் வரக்குள்ளே வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு 6:30 அரௌண்டே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் உட்காரவே முடியலங்க, அந்தளவுக்கு செம கூட்டம். ஸோ ஐயோ எப்பா அந்தளவுக்கு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த கூட்டத்துலேருந்து ஒரு கூட்டத்தை நம்ம கவர் பண்ணி எடுக்க போகிறோம். என்னடா கூட்டன்றி அப்படின்றீங்களா? இங்கே வருங்க இவங்கள தான் சொன்னேன். ஸோ இவங்க வந்து இங்கே ஏதாவது ரெகுலர் கஸ்டமராக ரெகுலராக வந்து நாங்கள் சாப்பிட்டு போவோம், நீ ஏன்டா மணி நேரம் சாப்பிட்ற எந்திரிச்சு ஓடுறா அந்தாண்டன்னு சொல்லிட்டு என்னை அடித்து நோத்திட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பறது இங்கே வருங்க மக்களே, எல்லாரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி வைக்கப்படுறாங்க. இதில் யாருக்கு புதுசாக கல்யாணம் தெரியல, இவங்களுக்காக ஒரு அகம்பு இருக்குது, அப்படியே கவர் பண்ணுவோம். பார்த்தா ரிவ்யூ யாராவது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் சொல்லுங்க, பேச தெரியாதா ப்ரோ? நீங்கள் தமிழ் பேச வராதா ப்ரோ? நீங்கள் தெலுங்குவா? நீங்கள் சொல்லுங்கண்ணா. சாப்பிடாதனால இப்போ நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தானே சொல்ல முடியும். அண்ணா நீங்கள் சொல்லுங்க. நானும் அது தமிழ் அண்ணா, பச்சை சட்டக்காரச்சி சவுப்பு சட்டக்காரங்க தான் வந்து உண்மையை சொல்லுவாங்க எப்பயுமே. சகப்பா இருக்கிறவங்க உண்மையை தான்டா சொல்லுவான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா வடிவேலு ஒரு படத்தில் அந்த மாதிரி. சரி, இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் வைக்கப்படுறாங்க. நம்ம அந்த சைடு போய் யார்கிட்ட இவங்க டீமில் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க மெயின் இவங்க தான், இந்த அண்ணா தான், இவங்கள பார்த்துக்கோங்க. இவங்கள்ட்ட கேட்போம், ஏன்னா இவங்க வந்து நிறைய தரம் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சொல்லுங்கண்ணா அவங்க பேர். என் பேர் இம்பரா. எத்தனை தடவை? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க. ஸோ சரி, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இன்னும் நீங்கள் அதை இன்னும் ஃபீல் பண்ணல? ஃபீல் பண்ணலாம். மக்களை பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாருமே வந்திருக்குன்றாங்க, ஆனால் நிறைய தடவை வந்திருக்காங்க. அடுத்து வேறு யார் இருந்தால் அவங்கள்ட்ட இங்கே போவோம். ஓகே, ரெடியா? ஆ சார், ஓகே ஓகே, போலாமா போலாமா போலாமா. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு அண்ட் செஃப்பு எல்லாமே. ஸோ செஃப் இதில் மெயின் செஃப் மந்தியோட செஃப் இவர் தான் இங்கே இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் முகமது மட்டும்தான். முகமது முபாரக்கா? முகமது மட்டும்தான். முகமது மட்டும்தாங்க, வேறு எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ராலாம். ஸோ இவர் தான் வந்து மந்தி ரெடி பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வர கஸ்டமருக்கு இதே டேஸ்ட்டு 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக மாற்றக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. முகமது என்ன பண்றீங்க? சர்வீஸ் பண்றாரு. இங்க பாருங்க, ரொம்ப வெக்கப்படுறாரு. சர்வீஸ்ல தான் நல்லா கேட்டு என்ன ப்ரோ வேணும் என்ன ப்ரோ வேணும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து அத்தனை தடவை வந்து கேட்டுட்டு என்னோட அரேபியன் அந்த கிரேப் ஜூஸை எக்ஸ்ட்ரா குடிக்க வச்சாரு இவர் தான். ஸோ உங்க பேரு? கிருஷ்ணன். என்ன பண்றீங்க? சர்வீஸ்ல இருக்கேன். சர்வீஸ் இவரும் சர்வீஸ்ல இருந்தாரு. அடிக்கடி உள்ள கிச்சன்ல போயிட்டு செஃபா இருக்கு, ட்ரை பண்றாரு. ரொம்ப நேரமா வெளியிலே போனோம். உங்க பேரு? அகமது. இவர் செல்லப்பல நிறைய வந்து கேட்டு என்ன ப்ரோ வேணும் சொல்லுங்க, அடுத்து எதாவது எடுக்கிறீங்களா, வேறு ஏதாவது வேணுமா, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் 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 அத்தனை தடவை வந்து கேட்டார். அண்ட் இவங்க சர்வீஸ் எல்லாமே நல்லா பக்காவாக இருந்தது. என்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு யூடியூபர் அசி யூடியூபரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா கஸ்டமரையும் நல்லா விழுந்து கவனிச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வர கஸ்டமரை உங்கள் அண்ணன் தம்பியை பார்த்து கவனிங்க. ஓகே ப்ரோ, ரெகுலராக தேடி வரும். ஓகே ப்ரோ, அப்படி தான் ப்ரோ பார்த்தேன். சூப்பர். உங்கள் பேர்? சையது. என்ன பண்ணுறீங்க? பார்சல் சப்ளையர். பார்சலா? சப்ளையர் பார்சல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சிருக்காங்க. நீ அங்கேருந்து இங்கே வரா தம்பியே, உன் டிபார்ட்மெண்ட் தான், அது உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஓனர் சொல்கிறேன். அப்படி தானே? கரெக்டு தானே? உன் வேலையை நீ மட்டும் பாரு, ஏன் அதுக்கு நீங்கள் பாரு, அதுக்காக தான் தனித்தனியாக ஆள் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன படிச்சிருக்கா? 10th படிச்சிருக்கேன். 10th படிச்சிருக்கேன். மெயினே வந்து அவ்வளோ ஆர்வமாக வேலை பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் வெறித்தனமாகவே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி வந்து ஃபுல் வந்து 800 அண்ட் ஆஃப் வந்து 400. ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ ரைஸ் இருக்குது. அண்ட் சிக்கனும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லெக் பீஸ், அது பாபிக்கு இருக்கட்டும், தந்தூரியாக இருக்கட்டும், கிரில்லாக இருக்கட்டும், எந்த சிக்கனாக இருந்தாலும் உங்களுக்கு 2 லெக் பீஸ் வைக்கிறாங்க ஆஃப்லே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைஸ் செம்மையாக இருந்தது. அதோட மைனஸ் அந்த சாஸ்லாம் சொல்லவே தேவைங்க, அல்டிமேட்டாக அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் மற்றபடி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அரேபியன் கிரேப் ஜூஸ் தான். வெறித்தனத்துலேயும் ஒரு சூப்பரான வெறித்தனம் அந்த அரேபியன் கிரேப் ஜூஸ் தான். எப்படி தம்பி இருந்தது அரேபியன்? எப்படி இருந்தது? யாருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா? நான் சொல்ல உனக்கு அந்த அளவுக்கு நான் எதுக்காக அது வந்து நான் ஆல்கஹால்னு சொன்னேன்னா, கிரேப் ஜூஸ்லேருந்து தான் உங்களுக்கு வைனே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிரேப் ஜூஸ் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்து ஒரு அந்த ஆல்கஹால் ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக தான் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. நாங்களே ஒரு 3 வாங்கி பங்கமாக அடிச்சிட்டோம், இதெல்லாம் முடியல. நாளைக்கு திரும்ப வந்து அது அதாவது நம்மளால் மந்தி டெய்லி சாப்பிட முடியாது இல்லையா, இருந்தாலும் அந்த ஜூஸியாவது நம்ம குடிச்சிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வச்சுருக்கேன். ஜூஸ் எவ்வளோ அந்த கிரேப் ஜூஸு? அப்படியா? 50யா? குடி பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அரேபியன் கிரேப் ஜூஸ் 50 ரூபாங்க, சத்தியமாக ஒர்த்து. என்னென்னமோ ஜூஸ் கடைக்கு போயிட்டு நம்ம எப்படியோ குடிக்கிறோம், ஆனால் ஒரு ஜூஸும் வந்து பர்ஃபெக்டாக போட மாட்டாங்க, ஏதோ கடமைக்கு குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி வந்து இந்த நார்த் இந்தியன்ஸு, இந்த மலையாளிஸ் இவங்க மட்டும்தான் வந்து நல்ல அந்த ஜூஸ் ரேட்லாம் நல்லா போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வெறித்தனமாக சாப்பிட்றேன். அண்ட் ஓனருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நம்மளை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மறக்காமல் அரேபியன் கிரேப் ஜூஸ் அது முடிச்சுட்டு மந்தி வெறித்தனமாக கட்டலாம். அண்ட் அன்லிமிட்டட் ரைஸுங்க, அதுதாங்க இங்கே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த பிளேட்டில் ரைஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரைஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டட் அடித்து நோக்கலாம். அதுக்காகவே நிறைய கூட்டம் வாங்க, செம ரஷ்ஷாக இருந்தது. இப்போ தான் கூட்டம் வரைஞ்சி 6:30 மணிக்கு வந்தேன், நான் 10 மணிக்கு போகிறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த மந்தி அந்த இதில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் போட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மெனுஸ் நிறையா இருக்குங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு அடிக்க வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு வாங்கி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன், வெறித்தனம். ஸோ இந்த வெறித்தனத்தோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை ஒரு சூப்பரான ஃபுட் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye, see the next video.